வணக்கம். வாழ்க வளமுடன். சித்தர்கள் பற்றி சில பதிவுகள் நம்ம சேனலில் உண்டு. இன்றைக்கி நான் மறுபடியும் இது அனைவரும் ரெண்டாவது மூணாவது பதிவு போகரை பற்றி, எனக்கு மிக பிடித்த சித்தர். அந்த போகரோட சில பெருமைகளை இப்போ பார்க்கலாம். தென்னகத்துக்கும் தமிழுக்கும் பெருமை தேடித்தந்தவர் ஸ்ரீ போகர் பெருமான். 9 பாஷாணம் என்னும் கனிமத்தை அமிர்தமும் அழகும் நிறைந்த சிலையாக உருவாக்கி அதில் மருத்துவம் தெய்வீக சக்தியை தேக்கி மானுடம் மேம்பட வழி செய்த பெருமான் போகர் சித்தர். கலியுகம் தொடங்கி காலத்தின் முன்னே வாழ்ந்த ஸ்ரீ காலங்கி முனிவரின் சீடரும் ஸ்ரீ புலிபாணி சித்தரின் குருவுமாக இப்பூமியை அருள்முன்னாக மாற்ற வந்த மகான் ஸ்ரீ போகர். இன்றைக்கும் கிடைக்கும் ஸ்ரீ போகர் பெருமான் எழுதிய நூல்கள் இன்னொரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. போகா அதாவது போகரோட நூல்கள்னு சொல்லி போகர் 7000 காண்டங்கள், போகர் நிகண்டு 1200 பாடல்கள், போகர் நிகண்டும் கருக்கிடை 500 பாடல்கள், போகர் நிகண்டு கையேடு, போகர் ஞான சூத்திரங்கள், போகர் ஜனன சாகரம், போகர் வைத்திய காவியம் 1000 பாடல்கள், போகர் 7000 சூத்திரம் 700 பாடல்கள், போகர் சரக்கு வைப்பு 800 பாடல்கள், போகர் பஞ்சபட்ச சாஸ்திரம், போகர் கற்ப மருந்து, போகர் வர்மசூத்திரம், போகர் மலைவடாகம் என தமிழ் மட்டுமல்லாமல் சீன மொழியிலும் பல நூல்களை தந்தவர் சித்தபெருமான். விஞ்ஞான ரசவாத காயகற்ப முறை யோகாசனம் என பல தலைப்புகளில் எழுதி குவித்தவர் போகர் பெருமான். ஏன் போகர் பெருமான் பொதுவாக எனக்கு பிடிக்குது என்ன, அது ஜாதக ரீதியாக சில பிரச்சனைகள், அதை அப்படி தான் செவ்வாய் இருக்கிற தலங்களாக போகும்பொழுது அது ஒரு ஈர்ப்பு போகர் மேலே. ஆனால் மீண்டும் மீண்டும் அவரை பற்றி படிக்கும்போது போகர் ஒரு சித்தர் தான், எதையும் தன்னிடம் வைத்துக்கொள்ளாமல் அனைத்தையும் மானுடம் சிறக்க சொல்லி கொடுத்தவர், சொல்லிகிட்டே இருந்தவர், அதனால் தண்டிக்கப்பட்டவர். இப்படிலாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, இவ்வளோ இதை எளிமைப்படுத்தி இதை கொண்டு போய் சொல்லி கொடுத்தா அது சில பேர் தவறாக பயன்படுத்தி விடுவார்கள், இதை நீ நிறுத்து என்று சில சித்தர்கள் கட்டளையிட்டு அதை கேட்காமல் அவர் தொடர்ந்து சில போதனைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார், மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துருந்தாருங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் தன்னையே மறந்து சில ஆண்டுகள் பல ஆண்டுகள் கஷ்டப்பட்டு வாழ வேண்டிய சூழ்நிலையை ஒரு சாபமாக பெற்று தனது சிஷியனான புலிபாணியால் மீண்டும் கொண்டு வரப்பட்டு அவருக்கு மீண்டும் திரும்பவும் அவர் இழந்த ஞானங்கள் கிடைக்கப்பட்டதாக ஒரு வரலாறும் உண்டு. அதனால் தனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்ச அந்த மனசு உள்ள சித்தர்ங்கிறதுனால எனக்கு கூடுதலாக அவரை பிடிக்கும். வாழ்க வளமுடன்.